வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன்குமார் ஸ்வீப் ஜெகன்குமார் ஸ்வீவில் நம்ம இந்த வாரம் ஒரு மலையாள படத்தை பற்றின ஒரு திறமை மர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர் சிவகார்த்திகன் கூட நடிச்சிருந்தார் இல்லையா அவர் அவர் நடிப்பில் வந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு படம் ஜோஜி அப்படிங்கிற ஒரு படம் ஆமேசான் ப்ரைமில் இருக்குது ஜோஜி அப்படிங்கிறது நம்ம ஃபகத் ஃபாசில் அவருடைய கதாபாத்திரத்தோட பேர் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணக்காரர் அவருக்கு ரப்பர் தோட்டம் அண்ணா பழ தோட்டம் அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு காட்டுக்குள்ளார வச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து மூணு பசங்க அதில் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மூணாவது பையன் நம்ம ஃபகத் பாசில் அவருடைய பேர் தான் ஜோஜி அவருக்கு ஒரு பேரன் இருக்கார் அந்த வீட்டில் இன்னொரு அவருடைய மருமகள் இருக்காங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு லாயலான வேலைக்காரன் அவர் இருக்காங்க அப்புறம் அவருடைய மூத்த மகனோட தோஸ்து டாக்டர் ஒருத்தர் வந்து வராரு அப்புறம் அந்த ஊரோட ஃபாதர் பாதிரியார் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப வெகு சில கதாபாத்திரங்கள் தான் அதை வச்சுட்டு ஒரு நிறைவான ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக பதில் தந்திருக்கு இந்த ஜோஜி ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் க கதெலாம் கிடையாதுங்க அவர் வந்து ஒரு பணக்கார அப்பா மூணு பசங்க இருக்காங்கன்னா எது எல்லாத்துக்குமே போய் அவங்க அப்பாட்ட தான் போய் நிற்கணும் ஏன்னா அந்த சின்ன பையன் ஃபகத் ஃபசில் வந்து அவர் குதிரை வியாபாரம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பார் ஆனால் அவர் வியாபாரம் பண்ணுவார் ஆனால் அதில் ஏகப்பட்ட நஷ்டம் அடைஞ்சிருவார் அதுக்கு அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார் அவனுக்கு என்ன ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு நீலாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் அது அவர் முன்னாடி எதுவுமே பேசாமல் ஆனால் ரூமுக்குள்ளார போயிட்டு அவர் அவர் காமிக்கிற அந்த ஒரு முகபாவனைகள் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா மேலே இருக்கிற அந்த ஒரு குரூரம் ஏன் என்னடா நம்மளை அப்படி தட்டி தட்டி வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நினைக்கிறாங்க அவங்க மூத்த அண்ணனும் கொஞ்சம் அவர் கூட நெருக்கமாக இருந்தாலும் அவரும் ஒரு அவர் எப்போ இந்த குடும்பத்துக்கு நம்ம தலைவராகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்து தான் அவரும் காத்திருக்கிறாரு அதே மாதிரி ரெண்டாவது அண்ணனாக வர்றவரும் அதே மாதிரி தான் ரெண்டாவது அண்ணனும் சரி அவங்க அண்ணியும் சரி அவங்களும் வந்து எல்லாத்துக்குமே வந்து மாமனாரை எதிர்பார்த்துகிட்டே இருக்கோம் அவங்க அப்பா அதாவது மாமனார்னு சொல்லிட்டேன் அவங்க அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி நம்ம அந்த சொத்தை பிரிச்சுட்டு எங்கேயாவது போய் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மகன்களும் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த அப்பா கேரக்டருக்கு ஒரு பக்கவாதம் வந்துடும் அதை பயன்படுத்திட்டு இந்த மூணு பசங்களும் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கதை சொல்லுது படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இந்த ஜம் கட்ஸ் இப்போ சொல்லிவிட்டு அப்படி டக்குன்னு அப்படி திரும்புகிற மாதிரி அப்படியே மியூசிக்கை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி அந்த மாதிரிலாம் ஒரு சஸ்பென்ஸை கிளப்பவே இல்லை ரொம்ப எதார்த்தமாக ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும் படம் அப்படியே போகிற போக்கில் அப்படியே அப்படி இந்த இதெல்லாம் திருப்பு திருப்புமுனைலாம் வச்சுருப்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம் அதிலும் முக்கியமாக சொல்ல போனோம்னா அவங்க அப்பா செத்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு அவர் உயிரோடு வந்துடுவார் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க அந்த சமயத்தில் ஒரு சீன் இருக்கும் பாருங்க செம்ம சீன் அப்பா நீங்கள் எது கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு எல்லா இதையும் கொடுத்துருங்க ஏன்னா உங்களால் கையெழுத்து கூட போட முடியாது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர நேரத்தில் தலைவர் ஒரு கையெழுத்து போட இருப்பாருங்க செம்மையாக இருக்கும் அந்த கையை அப்படி பிடிச்சி அப்படி போடுவார் பாருங்கள் போட்டுட்டு அப்படி அவனை பாப்பா இருப்பாருங்க ஒரு பார்வை செம்மையாக இருக்கும் அந்த சீன் போதும் இந்த மாதிரி நிறையா சீன் இருக்குது பகத் ஃபாசலும் சரி அவங்க அண்ணியும் சரி அவங்க அண்ணனும் சரி எல்லாருமே அவங்க அப்பா சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க ஏன்னா கொலை பண்ணுறவங்க தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது இல்லையா கூட உறுதுணையாக இருக்கிறவங்க குற்றவாளி தானே எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க அண்ணி வந்து ஃபகத் ஃபசில் அவருடைய மாத்திரையை மாற்றி வைப்பார் முத நாள் மாற்றி வைக்கும் போது அவங்க அண்ணி பார்த்துருவாங்க பார்த்துட்டாங்களேன்ட்டு இவர் இப்படி 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 மறைச்சி இப்படி வைப்பார் அவங்க அண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க அவர் எதோ பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அதான் அன்றைக்கி தெரிஞ்சிச்சே அன்றைக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அடுத்த நாளும் போயிட்டு மாத்திரையை மாற்றி வைப்பார் அது மொதல் நாள் பதட்டத்தை காமிப்பார் செகண்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக மாத்திரையை மாற்றி கொண்டு கொண்டு போய் வைப்பார் இது அவர் இன்டர்நெட்டில் தான் படிப்பார் கொலை மாதிரி இருக்கக்கூடாது அவராகவே அப்படியே இயற்கையாக செத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மருந்துகளை மட்டும் மாற்றி வைப்பார் அதே கலரில் எப்படி மாற்றி வைக்கிறாரு அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க இந்த உண்மையை தெரிஞ்ச அவங்க அண்ணி அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லாமல் இருக்கிறதே வந்து அவங்க குற்றத்துக்கு உறுதுணையை அப்படிங்கிறது தானே அர்த்தம் ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன் அவங்க அதே மாதிரி அவங்க அண்ணனும் எதுவும் கண்டுக்காமல் இருப்பாப்ல இந்த மாதிரி நாலஞ்சு சீன்லாம் நறுக்கணும் சூப்பராக இருக்குது அப்பா கதாபாத்திரம் சாகும்போது நம்ம ஃபகத் பாசில் அப்படியே வருவார் பாருங்க நடந்து வருவார் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக வருவார் எந்தவித பதட்டமும் இல்லாமல் அதை பார்க்கும்போது நமக்கே அவர் பிளக்கும் என்னடா இப்படியும் ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில் உண்மையிலுமே நல்ல உடல் எடையும் குறைச்சிருக்கிறாரு நல்லா பார்த்தாவே தெரியுது ஒரு சின்ன பையன் மாதிரி நல்லா உடம்பெல்லாம் குறைச்சி ரொம்ப அருமையாக ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு சூப்பராக ஒரு எந்த சிரத்தையுமே கிடையாது அப்படியே சொ சொல்லுவோம்ல அனாவசியமாக அப்படியே செஞ்சுட்டு போயிருக்காரு இந்த கதாபாத்திரத்தை மாதிரி அவங்க பெரிய அண்ணனா ஒருத்தர் வந்திருப்பார் குடியாரன் குடிச்சிக்கிட்டே எடுத்தாலும் எடுத்து பேசுகிற கேரக்டரு ரெண்டாவது அண்ணன் வந்து யாருக்குமே கெட்ட பையனாக இருக்கக்கூடாது ஈவன் அண்ணன் தம்பிக்கு கூட நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு அவரோட ஒய்ஃபாக வர்ற அந்த பென்சி அந்த அந்த கேரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு குட்டி பையன் வருவான் தான் படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஏர் கன் வாங்குவான் அந்த கன்னை வச்சு ஒரு முக்கியமான சீன் இருக்குது இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீ நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணத்தினால தான் நான் கதையை சொல்லலை நீங்கள் நிச்சயம் பாருங்கள் இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் சொல்ல வர்றது என்னென்னா ஜோஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவனுக்குன்னு ஒன்று ஒரு தனித்தன்மை இருக்கு அவன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அவங்க அப்பா அதை விடலை அந்த ஒரு கோபம் குரூரமாக வெளிப்படுது ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவையே கொலை செய்கிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த படம் சொல்ல வருது அதுதான் அந்த ஜோஜி ஜோஜியோட க கேரக்டர் ஜோஜி மட்டுமே குற்றவாளி கிடையாதுங்க அவங்க மற்ற அண்ணன் அப்புறம் அண்ணி இவங்களும் தான் குற்றவாளிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொலை செஞ்சவன்தான் குற்றவாளி கிடையாது அதை தூண்டுனவனும் குற்றவாளி தான் இன்க்ளூடிங் அவங்க அப்பா கூட இறந்து போனால் அந்த அப்பா கதா கதாபாத்திரமுமே ஒரு குற்றவாளி தான் ஏன்னா உனக்கு ஒன்றுமே வராது ஒன்றுமே வராது அப்படின்ட்டு சொல்லி தலையை தட்டி வச்சு உட்கார வச்சுருக்காங்களே ஜோஜியை அவர் அவரை ஊதாசீனப்படுத்தி வச்சதுனால தான் ஒரு கட்டத்தில் அவன் வந்து அவனுடைய சான்ஸுக்காக வெயிட் பண்ணி இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறான் அதுதான் அவனுக்கு வந்து பணக்காரனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுதான் அந்த ஜோஜியோட கதாபாத்திரம் பண்ணியிருக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு நீங்கள் படத்தை போய் பாருங்கள் நான் முழு கதையை சொல்லலை அதனால் நீங்கள் வந்து படத்தை போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல படம் இந்த ஜோஜி நீங்களும் அவசியம் பாருங்கள் அமேசான் பிரைமில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நீங்கள் படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தலைவர என்னை ஏமாத்திட்டீங்க இல்லை சூப்பர் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரிங்களா உங்களுக்கு இந்த என்னுடைய கருத்து பிடிச்சிருக்கணும் நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார் மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு நன்றி வணக்கம்